ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இது கேள்வி பதில் எபிசோட். நிறைய கேள்விகள் எனக்கு அமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த எபிசோடுடைய முதல் கேள்வியை ஷாம் கேட்கிறாரு. சார், கோடியில் உருவன் எப்போ ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆஃப்டர் எலெக்ஷனா அப்படின்னு கேட்கிறாரு. ஷாம், கோடியில் உருவன் படத்தை வந்து செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அண்ட் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வச்சு சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, ஆத்மிகா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மெட்ரோ படத்தை இயக்கிய அனந்த கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு. April 23rd அன்னைக்கு கோடியில் உருவன் படத்தை கொண்டு வரணும்னு டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது எப்போ டிசைட் ஆகும்னா, ஏப்ரல் மாதம் பிகினிங்லேருந்து நிறைய பெரிய படங்கள்லாம் வெளிவரப்போகுது. அதனுடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தான் நம்ம வந்து 23 கொண்டு வரணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். April 23rd இப்போதைக்கு அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் நம்ம சொல்லலாம். சத்யபதி அப்படின்ற இயக்குனர் வந்து ஒரு கமெண்ட் அமைச்சிருக்காரு, அதை நான் படிக்கிறேன் உங்களுக்கு. திரைப்படங்கள் ஓட வேண்டும் என்றால் ஒரே வழி, டிக்கெட்டுக்கு விலைகளை குறைக்க வேண்டும். 50, 70, 100 மூன்று வித விலைகளாக பிரிக்கப்பட வேண்டும். வண்டி டோக்கன் 10 ரூபாய், காஃபி டீ 15 ரூபாய், பாப்கார்ன் சிட்டியில் 50 ரூபாய், மப்சலில் 25 ரூபாய். இவைகளை போன்று எல்லா விதிமுறைகளும் மாற்றியமைக்க வேண்டும். குடிதண்ணீர் கூட மறைவான இடத்தில் வைத்துள்ளார்கள். காலை காட்சி 11 மணி, மதியம் 3 மணி, மாலை 6:30, இரவு 9 மணி. விழாக்காலங்களில் காலை ஒரு காட்சி அனுமதிக்க வேண்டும். இஷ்டத்திற்கு படங்களை பக்கத்து பக்கத்து திரையரங்கில் ரிலீஸ் செய்யக்கூடாது. ஆன்லைன் புக்கிங் சார்ஜ் முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும். பெரிய பெரிய ஜவுளி கடைகள், ஓட்டல்கள் விலைகளை குறைத்துள்ளன. ஆனால் சினிமா திரையரங்குகள் மட்டும் விலைகளை குறைக்காமல் நடிகர் சம்பளம் அதிகம் என்று சாக்கு சொல்வதும் மக்கள் மீது குறை சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டது. இதை செய்து பாருங்கள், சினிமா தொழில் வளரும், நடிகர்களும் தங்கள் சம்பளங்களை குறைக்க முன்வருவார்கள். குறிப்பு, சரவணா ஸ்டோர்ஸ் போத்தீஸ் ஓனர்கள் திரையரங்குகள் திறந்தால் அவர்கள் கூட்டத்தை கூட்டி விடுவார்கள். அதுவரை சினிமா தப்பி பிழைக்க வேண்டும். வாழ்க ஓடிடி. இவன் சத்யபதி இயக்குனர் அப்படின்றார். சத்யபதி மிகப்பெரிய ஒரு கமெண்ட் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதாவது திரையரங்குகள்ல டிக்கெட் விலைகள்லாம் குறைக்கப்படணும், பார்க்கிங் கட்டணம் குறைக்கப்படணும், பாப்கார்ன் காஃபி டீ எல்லாத்தையும் குறைக்கணும், ஆன்லைன் சார்ஜே இருக்கக்கூடாதுன்னு. இப்படி பல விதங்கள்ல நீங்க சொல்லி இருக்கிற கோரிக்கைகள் நியாயம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க ஒரு திரையரங்கு உரிமையாளரா இருந்து அவங்க சைடுல இருந்தும் நீங்க பார்க்கணும், அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு வராங்கன்னு. இப்போ பாருங்க, நிறைய படங்களுக்கு 15-20 பேர் தான் வராங்க, இருந்தாலும் அவங்க வந்து திரையரங்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 15-20 வச்சு நீங்கள் என்ன ரெவன்யூ எடுக்க முடியும்? ஒரு ஷோ ரன் பண்ணனா ஒரு திரையரங்கு மினிமமாக 2000-5000 ரூபாய் காஸ்ட் வரும். ஆனால் 15-20 பேர் தான் வராங்கன்னா அவங்க எப்படி ரன் பண்ண முடியும்? 15-20 பேர் மட்டும் வந்த ஷோலாம் நாங்கள் கேன்சல் பண்ணணும் ஆரம்பித்தா நிறைய ஷோ கேன்சல் ஆகிட்டே இருக்கும். அது பண்ணாமல் நிறைய திரையரங்குகள் ஷோ ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க சைடில் என்னென்னா, எங்களுக்கு ஆவரேஜ் ஆக்குபென்சின்னு பார்த்தீங்கன்னா 30% மேலே இல்லாத போது நாங்கள் வேறு விதங்கள் தான் ரெவன்யூ எடுக்க முடியும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் வைக்கிறோம்னு அவங்க சைட்லேருந்து அவங்க நியாயத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சைட்லையும் நியாயம் இருக்குது. ஆடியன்ஸ் சைடில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரையரங்கு உரிமையாளர் சைட்லையும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவில் இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா December 25 அங்கே திரையரங்கெல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு வார வாரம் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு, மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் ப்ரைஸ்லாம் இவ்வளோ தான், 100 ரூபாய் தான் டிக்கெட் ப்ரைஸு, பாப்கார்ன் விலை இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க, காஃபி எல்லாம் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அங்கே போய் ஒரு 2-3 வாரம் இருந்திருக்கேன், படங்களை பார்த்துருக்கேன். டிக்கெட் ப்ரைஸ்லாம் எந்த விதத்துலையும் குறைவும் கிடையாது, காஃபி இல்லை பாப்கார்ன் விலைகள் குறையும் கிடையாது. பார்க்கிங் மட்டும் தான் ஃப்ரீயாக அலோ பண்ணுறாங்க சில மால்ஸில். அதை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பூர் மாதிரி தான், அங்கேயும் சார்ஜஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ஆடியன்ஸ் பார்க்காம ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி படங்களை அந்த ஆடியன்ஸ் கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால் நான் இதெல்லாம் ஒரு காரணமாக நினைக்கல. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். மாஸ்டர் படம் பொங்கல் அன்றைக்கி வெளியான போது எல்லோருமே அந்த படத்தை இதே டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்து தான் பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய திரையரங்கில் இதை விட அதிகமான டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்து தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது டிக்கெட் ப்ரைஸ்னாலையும் இதர சார்ஜ்னாலே தான் மக்கள் வந்து திரையரங்கு வரல அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏதோ சில காரணங்களால தான் ஆடியன்ஸ் இப்போ வந்து திரையரங்கு அதிக லெவலில் வந்து படம் பார்க்கறது இல்லை. அதை மட்டும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிட்டா போறோம், மீண்டும் வந்து எல்லோருமே திரையரங்கு வந்துருவாங்க. எல்லோருக்குமே இருக்கிற ஹோப் என்னன்னா, April 2nd பெரிய பெரிய படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வெளியாக போகுது, அதுக்கு பிறகு கண்டிப்பாக ஆடியன்ஸ் மீண்டும் திரையரங்கு வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே இயங்கிட்டு இருக்கோம். சுரேஷ்வரம் பெங்களூர் கேட்கிறார், சார் பிளீஸ் டெல் மீ த ப்ரொடக்ஷன் பேனர் விச் இஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி டில் டேட். ஹவு கலைப்புலி இஸ் தானு இஸ் சக்சஸ்ஃபுல் டு ஆல் இஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ்ட். பிக் பேனர்ஸ் லைக் ஏவிஎம், ஆஸ்கர் அண்ட் மெனி மோர் ஸ்டாப் ப்ரொடியூசிங். ஹவு இஸ் ஹி சக்சஸ்ஃபுல் ஆர் இ டீல்ஸ் இன் த அதர் வே விச் இஸ் அகேன்ஸ்ட் த செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு கேட்கிறார். சுரேஷ், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய அசம்ஷன்லாம் வேணாம். கலைப்புலி எஸ் தானு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அவருடைய வாழ்க்கையை சினிமா துறையில் தொடங்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருக்கார். அவருடைய சக்ஸஸ்க்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிஸ்னஸ் மேன் அவரை சொல்ல முடியும். அவருடைய படங்கள் வந்து தொடர்ந்து வெற்றியடைவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய விளம்பரங்கள் அப்படின்னு தமிழ்
தமிழ் சினிமாவில் எல்லோருமே சொல்லுவாங்க. மிகப்பெரிய லெவலில் அவருடைய படங்களை விளம்பரம் பண்ணுவார், அது மூலமாக அந்த படத்துக்கு ஓப்பனிங் கொண்டு வருவார். அவருடைய படங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, வணிக ரீதியில் அவருடைய எல்லா படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த விதத்தில் தான் அவர் பிஸ்னஸ் பண்ணுவார். அவருடைய படத்தினுடைய ஹைப் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தினுடைய வியாபாரமும் ஆகிடும். அவர் வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணாரோ அதை தாண்டி மிகப்பெரிய லெவலில் பணத்தை ஏர்ன் பண்ணிடுவார். அதனால தான் அவரால் தொடர்ந்து படங்கள் எடுக்க முடியுது. அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா முக்கிய நடிகர்களும் அவருடைய பேனரில் படம் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேனராக எஸ்டாப்ளிஷ் ஆன தொட்டு இன்றைக்கி எல்லா முக்கிய நடிகர்களும் அவருடைய படங்களை நடிச்சிட்டு வராங்க. அவருக்கு தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் இருக்கிற தொட்டு ஒரு பேனராக மிகப்பெரிய லெவலில் இருக்கார். கலைப்பலி எஸ் தான மாதிரியே ஏ யூஎம் ப்ரொடக்ஷன்ஸோ இல்லை ஆஸ்கர் மூவிஸோ வந்து கண்டினியூ பண்ணல அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பேனருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். ஏவிஎம் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிவாஜி படத்துக்கு பிறகு ஏவிஎம் பேனர் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, தமிழ் சினிமா இப்போ ப்ரொடியூசர் கையில் இல்லை, நடிகர்கள் இயக்குநர்கள் கையில் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் படங்கள் தொடர்ந்து பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 175 படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல், அதாவது ஒரு ப்ரொடியூசருடைய கண்ட்ரோலில் தான் அந்த படம் ஃபைனலாக வெளிவரும். அவங்களுடைய எடிட்டிங் கண்ட்ரோல் இருக்கும், ஃபைனல் காப்பி கண்ட்ரோல் இருக்கும், எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருந்த பிறகு தான் அந்த படம் வெளியாகும். ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து படங்களையே தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ் சினிமாவில் இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார் எப்போ அந்த படத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக ப்ரொடியூசர்ஸை எடிட்டிங்கில் இன்வால்வ் பண்ண கூட அலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒத்து வரல, அதனால தான் தமிழில் படங்கள் பண்ண வேணாம்னு ஒதுங்கி இருக்காங்க. ஆஸ்கர் மூவிஸை பொறுத்தவரையும் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். ஆனால் சில படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மிகப்பெரிய லாஸ் எல்லாம் அவருக்கு வந்ததுட்டு இப்போதைக்கு அவரால் தொடர்ந்து படங்கள் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனாலும் அவர் மீண்டும் திரும்பி வருவார் நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. அடுத்த ஒரு வீடியோ கேள்வி வந்திருக்கு. மகாராஜா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நீங்களே அந்த வீடியோ கேள்வியை பார்க்கலாம். ஹாய் தனஞ்சயன் சார், நான் மகாராஜா பேசுகிறேன். தமிழ் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் எப்படி சந்தைப்படுத்தப்படுது? ஏதாவது சேட்டலைட் சேனல் ஓடிடி சேனல் வாங்கிக்கிறாங்களா? அவார்டு வாங்குற குறும்படங்கள் ஆவணப்படங்களுக்கு எந்த மாதிரி பரிசு தொகை அறிவிக்கப்படுது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மகாராஜனுடைய கேள்வியான குறும்படங்களுக்கும் ஆவணப்படங்களுக்கும் என்ன மாதிரி வியாபாரம் இருக்குது, சேட்டலைட் சேனல்லாம் வாங்கி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குறும்படம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனருடைய ஐடென்டிட்டி கார்டு, அதாவது நான் என்ன மாதிரி ஒரு படத்தை இயக்க முடியும், தன்னுடைய தனித்திறமையை நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்து இயக்கிறது தான் ஒரு குறும்படம். அந்த குறும்படம் மூலமாக நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ண முடியும், ரெவன்யூ எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு அது வந்து ஒரு தனித்துவத்தை கொடுக்கலாம், பேர் கொடுக்கலாமே தவிர ரெவன்யூவாக எதுவுமே கொடுக்காது. ஆவணப்படமும் இதே சிச்சுவேஷன் எதிர்பார்க்க அவார்ட் கொடுக்குறாங்க. குறும்படங்கள் ஃபெஸ்டிவல் வந்து நிறைய பேர் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஜூரிஸ் அந்த படங்களை பார்த்து வேரியஸ் அவார்ட்ஸ் வந்து டிசைட் பண்றாங்க. அந்த ஜூரிஸ்னுடைய முடிவு தான் ஃபைனல். அடுத்த கேள்வி முகமது இப்ராஹிம் ஃப்ரம் உடுமல்பேட் கேக்குறாரு, டைரக்டர் சங்கர் இந்தியில ரன்வீர் சிங் வச்சு பண்ற படம் அன்னியனுடைய ரீமேக்கா இல்ல அன்னியன் 2 சீக்வலா அப்படின்னு கேக்குறாரு. இப்ராஹிம், நான் படிச்ச வரையும் அன்னியன் படத்துடைய ரீமேக்கை தான் சங்கர் சார் வந்து ரன்வீரோட பண்றாரு இந்தியில, அதனுடைய சீக்வல் எல்லாம் இல்ல. அதனால வந்து இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அன்னியன் படத்துடைய ரீமேக் தான். அடுத்த கேள்வி ராஜலட்சுமி கேட்கிறாங்க, சார் ஐ சா ரீசன்ட்லி தேன் மூவி அண்ட் தெலுங்கு ஃபிலிம். தேன் மூவி இஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் அண்ட் எமோஷனல் பட் த க்ரௌட் வாஸ் வெரி லெஸ், வைல் ஜாதி ரத்னாலு தெலுங்கு ஃபிலிம் வாஸ் குட் காமெடி அண்ட் மோர் க்ரௌட். டூ யூ திங்க் ஆடியன்ஸ் ப்ரிஃபர் மோர் என்டர்டைன்மெண்ட் தென் என்கேஜிங் ஸ்டோரிஸ்? இன் மை ஒப்பீனியன் போத் மஸ்ட் பி பிரசென்ட் இன் மூவி ஜஸ்ட் லைக் ஃபியூஷன், கிளாசிக்கல் பிளஸ் வெஸ்டர்ன் இன் மியூசிக், சிமிலர்லி குட் என்டர்டைன்மெண்ட் பிளண்டட் வித் ஸ்டோரி. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் இன் அ குட் வே டு ஒர்க் அப்படின்னு கேட்கிறார் ராஜலட்சுமி. திரையரங்கு வந்து ஆடியன்ஸ் படம் பார்க்கறதுக்கான முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அது என்டர்டைன்மெண்ட் தான். ஒரு படம் வந்து அவங்களை பொறுத்தவரையும் என்டர்டெயின் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணா போறோம், அந்த படத்தை வந்து அவங்க ரசிக்க ரெடியாக இருக்காங்க. என்டர்டெயின் பண்ணாம நான் ஒரு இன்டென்ஸான எமோஷனல் கதையை சொல்ல போறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி படங்களை ரசிப்பாங்களே தவிர, ஓவராலா காமனான ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா அந்த மாதிரி படங்களை பார்க்க ரெடியா இல்ல. சமீபத்தில் சந்தான நடிப்பில் வெளிவந்த பாரிஸ் ஜெயராஜ் என்ற படத்தை உதாரணமா எடுத்துங்க. அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளவு இலேரியஸா இருக்கும், ஆடியன்ஸ் அந்த அளவு அந்த படத்தை ரசிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5 வாரங்கள் கடந்தும் அந்த படம் தமிழ் சினிமாவில் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் பொறுத்தவரையும் என்ன எதிர்பார்க்கறாங்க
பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரைமரி ரிக்குவயர்மெண்ட். ஒரு படம் அவங்களை என்டர்டெயின் பண்ணாலே போகும், அந்த படத்தை அவங்க ரசிக்க ரெடியாக இருக்காங்க, மீண்டும் மீண்டும் வந்து திரையரங்களை பார்க்க ரெடியாக இருக்காங்க. அதனால தான் பாரிஸ் ஜெயராஜ் படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி ஜாதி ரத்னாலு என்ற தெலுங்கு படத்துக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன், இன்டென்ஸாக எமோஷனலாக ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட சில ஆடியன்ஸ் மட்டும்தான் வருவாங்கன்னு நம்ம தெளிவாக எண்ணம். அடுத்த கேள்வியை அர்ஜுனா கேட்குறாரு, சார் பெரிய ஹீரோஸ் நடித்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்களே சார், ரீலீஸில் வர கலெக்ஷன் யாருக்கு போகும் அப்படின்றார். அர்ஜுனா, ரீரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பில்லா அப்படின்ற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தல அஜித் நடித்த படம். இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா பில்லா படத்தை ஒரிஜினலாக தயாரித்தது எல் சுரேஷ் அவர்கள். ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சித்ரா லட்சுமண் அவர்கள். சித்ரா லட்சுமண் அவர்கள் வந்து தமிழ்நாடு திரையரங்கு ரைட்ஸை வாங்கியிருக்காரு. அதனால் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த படத்திலிருந்து வர ரெவன்யூ எல்லாம் அவருக்கு தான் போகும். ஸோ இதுதான் எல்லா ரீரிலீஸ் படத்துக்கும் நடக்கும். ரீரிலீஸ் படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு தான் அந்த படத்தினுடைய ரெவன்யூ போகும். அடுத்த கேள்வியை சர்க்கார் அரசு கேட்கிறாரு, Why not Tamil film directors mingle with writers who have superb stories? Except for few like Vetrimaran or Shankar, others are not mingling with writers அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா இந்தியன் எந்திரன் மாதிரி நல்ல நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து ரைட்டர்ஸோட இணைஞ்சு சங்கர் பயணிச்சு தான். இந்த மாதிரி ஏன் வந்து தமிழ் ஃபிலிம் டைரக்டர்ஸ் மிங்கில் ஆகிறதுலன்னு சர்க்கார் அரசு கேட்குறாரு. அரசு இது ஒவ்வொரு டைரக்டருடைய ப்ரோரோகேட்டிவ் சொல்லலாம். இப்போ ஒரு டைரக்டர் அவராலேயே ஒரு கதையை உருவாக்க முடிஞ்சதுன்னா அவர் அந்த கதையை தான் ப்ரெசென்ட் பண்ண நினைப்பாரே தவிர கண்டிப்பாக நான் ஒரு ரைட்டரோட தான் பயணிக்கணும் அப்படின்னு யாரும் டிசைட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரைட்டரோட பயணிக்கும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும். சில ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய கதையில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் வைப்பாங்க. அது நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒத்து வராது. டைரக்டர்ஸ் பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா ஒரு கதை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பாப்புலர் ரைட்டர்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்னுடைய கதையை சிதைக்காமல் நீங்கள் அப்படியே கொடுக்குறதுனா நான் உங்களுக்கு கதை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்படியும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் ரைட்டர்ஸோட பயணிக்க முடியுது. வெற்றிமாறன் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து நிறைய ரைட்டர்ஸோட பயணிச்சுட்டு இருக்காரு. அவங்களுடைய கதையை ரைட்ஸை வாங்கிட்டு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணமோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வெக்கே நாவலை படித்து பாருங்க. வெக்கே நாவல் வந்து ஒரு சின்ன பாட்டாக தான் அசுரன் படத்தில் இருக்கும். அசுரன் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன் பிளே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு ஒரு இயக்குனருக்கு உரிமை இருக்கணும். அந்த உரிமையை வந்து ரைட்டர்ஸ் கொடுக்கலனா இயக்குனருக்கும் பிரச்சனை ஆகிடும். அதனால தான் நிறைய பேர் ரைட்டர்ஸோட பயணிக்கிறது இல்லை. ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய கதைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னவாத அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நிறைய இயக்குநர்கள் அவங்க கதைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கௌஷிக் இந்த கேள்வி கேட்குறாரு, சார் கோவிட் கேசஸ் ஆர் இன்க்ரீசிங், ஸ்கூல்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோஸ்ட், வில் சுல்தான் அண்ட் கர்ணன் ரிலீஸ் ஆஸ் பர் த ஷெட்யூல் டேட் அப்படின்றார். கௌஷிக் நீங்கள் கேட்குறது மிக முக்கியமான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சி போன கோவிட் கேசஸ் மீண்டும் வந்து 1200 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அலாமை தான் எல்லோருக்குமே கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து கொரோனாவிலேருந்து தமிழ்நாடு மீண்டும் வந்துட்டு இருக்குன்னு எல்லோரும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்போது மீண்டும் இந்த அளவு வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரியை தான் கொடுக்குது. அட் த சேம் டைம் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், கோவிடுக்கான வேக்சின் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான பேர் வந்து வேக்சின் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வேக்சினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா கோவிட் பயம் வந்து குறைஞ்சிரும். அதை தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஏன்னா வேக்சினேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது மக்களுக்கு பயம் இருக்காது, அவங்க வந்து தைரியமாக வந்து நடமாட ஆரம்பிப்பாங்க, திரையரங்கும் படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு April 2 சுல்தான் படமும் April 9 கர்ணன் படமும் பிளான் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த கேள்வியை ராஜேஷ் ரிபோ கேட்கிறாரு, வெனிஸ் நெஞ்ச மறப்பதில்லை ரிலீசிங் இன் ஓடிடி, விச் பிளாட்ஃபார்ம் கிராப்ட் இட் அப்படின்னு கேட்கிறாரு. ராஜேஷ், நெஞ்ச மறப்பதில்லை படத்தை வந்து Z5 வாங்கியிருக்காங்க. Z5 ZTV வந்து அந்த படத்துடைய தொலைக்காட்சி ரைட்ஸும் வாங்கியிருக்காங்க. வெகு விரைவில் Z5 வெளிவரும் எதிர்பார்க்கிறேன். அநேகமாக 50 நாட்களுக்கு பிறகு தான் நெஞ்ச மறப்பதில்லை ஓடிடியில் வரும் எதிர்பார்க்கிறேன். இந்த எபிசோட கடைசி கேள்வி நவீன்ராஜ் கேட்கிறாரு, சார் எனிமே அப்டேட் கொடுங்க, விஷாலுடைய நியூ டைரக்டர் தூபா சரவணன் அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. நவீன், விஷால் அவர்களுடைய படங்களை பத்தி நிறைய அப்டேட் கேக்குறீங்க. சக்ரா படம் ஆல்ரெடி வெளியாயிடுச்சு, தூபா சரவணனுடைய படம் அடுத்ததா அவர் தொடங்க போறாரு. இப்போதைக்கு அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா எனிமி படத்துல தான் இருக்கு. எனிமி படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ வந்து துபாயில நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல அந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. வெகு பிரிவில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடியும் எதிர்பார்க்கப்படுது. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவர் அடுத்ததா சரவணன் டைரக்ஷன்ல படத்தை ஆரம்பிப்பார். இந்த எபிசோட்ல எனக்கு வந்த நிறைய கேள்விகள் இருந்து தேர்ந்தெடுத்த சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்க. Thank you so much for watching Cinema Central.